வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைமுறைகின்ற தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகளை முடித்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 3 ஆண்டுகளில் இந்த ஆட்சி மகத்தான சாதனைகளை புரிந்து இருக்கிறது. ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன், ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் சண்முகம், அவருடைய குழுவினர்கள் இணைந்து தமிழ்நாடுடைய வளர்ச்சி பற்றி ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த ஆய்வு அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பொருளாதாரத்தில் மிக வேகமாக இந்திய சராசரியை விட கடந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை தரவுகளுடன் அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். பல்வேறு துறை வாரியாக அவர்கள் இதை மதிப்பீடு செய்து இருக்கிறார்கள். இந்த தடைகள் அகில இந்திய அளவில் ஏற்பட்ட நெருக்கடி, ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த வட்டி விகித உயர்வு, சர்வதேச அளவில் கொரோனா நெருக்கடி, அதோடு ரஷ்யா நடத்துகின்ற போர், இதனால் உருவான நெருக்கடி, இவைகளை கடந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து தமிழ்நாடு அரசு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்துவிட்டது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் உரிமை திட்டங்கள், இவைகள் ஏராளமாக பட்டியல் போட்டு நம்மால் கூற முடியும். தமிழ்நாடு அரசனுடைய அறிக்கையும் தமிழக முதல்வர் அறிக்கையும் இதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக திராவிட மாடல் அரசு உருவாக்கிய பெண்ணுரிமை திட்டங்கள், குறிப்பாக விடியல் பயணத்திட்டம், மகளிர் உரிமை திட்டம், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் கல்லூரி படிப்புக்கு 1,000 வழங்குகின்ற திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. எதிர்கட்சிகள் கூட இத்திட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை, மக்களுக்கு அவை சென்றடையவில்லை என்று குறை கூற முடியாத அளவிற்கு நிர்வாக கட்டமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். 1. 2, இந்த பெண்ணுரிமைக்கான திட்டங்கள் சுயமரியாதை இயக்கம் 1929 பெரியார் தலைமையில் நடத்திய மாநாட்டில் கொடுத்த குரல் இன்றைக்கு திராவிட மாடல் அரசால் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும் அது நிற்கவில்லை, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு இத்திட்டங்கள் கடத்தப்படுகின்றன. பல்வேறு மாநிலங்கள் இத்திட்டத்தை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. இது திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிற ஒரு கொடையாகும். பல்வேறு கொடைகளை திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிறது. உயர்கல்வி மருத்துவ மட்டப்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று பாஜக அரசு கூறிய போது அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உண்டு என்ற தீர்ப்பை பெற்று தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்பட்ட படிப்பு படிக்கும் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்தவர் தமிழக முதலமைச்சர். ஒரு ஆளுநர் தமிழ்நாடு அரசனுடைய மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைக்கலாம் என்று திமிர் பிடித்து செயல்படுத்தியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை என்று ஆளுநருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி காட்டி அந்த உரிமையை பெற்றுத்தந்த பெருமை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. இடஒதுக்கீடு என்ற வகுப்பு வாரி கொள்கை, சமூக நீதி, அனைவருக்கும் அதிகாரத்தை, கல்வியை, வாழ்வியலை பகிர்ந்து அளிக்கின்ற உரிமையை முதன் முதலாக தமிழ்நாடு அரசுதான் 1920ஆம் ஆண்டுகளிலிருந்து பின்பற்ற தொடங்கி இன்றைக்கு அது இந்தியாவினுடைய தேர்தல் முழக்கமாக மாறிப்போய் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் அதை எதிர்த்தாலும் இன்றைக்கு அந்த கொள்கையை முழுமையாக ஆதரிக்கிறது. எனவே சமூக நீதி என்ற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு கொள்கை இந்தியா முழுவதும் பரவுவதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்குமான ஒரு தூண்டுதல் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி ஏராளமானவற்றை நாம் பட்டியலிட்டு கொண்டு செல்லலாம். தமிழக முதலமைச்சர் அதிகாரத்தை நேசிப்பதை விட மக்களை நேசிப்பதுதான் மிகச்சிறப்பானது என்ற உணர்வோடு இன்றைக்கு செயல்பட தொடங்கி இருக்கிறார். இந்த உணர்வை ஒரு முதலமைச்சர் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் தமிழக மக்கள் முதல்வராக மாறிவிடுவார். மக்கள் முகங்களில் ஏற்படுகிற மகிழ்ச்சிகள்தான் என்னை உற்சாகப்படுத்துகிறது என்று முதலமைச்சர் கூறுவதிலிருந்தே அவர் மக்கள் முதல்வராக மாறிவிட்டார். அதிகாரத்தை விட மக்களுடைய மத்தியில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் முக்கியம் என்ற உணர்வு தான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கான அடையாளம். இனி அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் கடுமையான நெருக்கடிகளை நாம் சந்திக்க இருக்கிறோம். 1, தத்துவார்த்த ரீதியாக தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய தளத்தை நாம் வலிமைப்படுத்தியாக வேண்டும். சாதி எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பெண்ணுரிமை, சக மனிதர்களை மரியாதையோடு நடத்துவது, நேர்மையான ஒரு பொதுவாழ்வு, இவைகளுக்கு பயிற்சி விட்டு சுயமரியாதை திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில்
ஈடுபாடு உள்ள 1,00,000 இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை இயக்கத்திற்கு இருக்கிறது. இந்த கொள்கை வலிமை பெறும்போதுதான் திராவிட மாடல் அரசு வலிமையான அடித்தளத்தின் மீது நின்று தன்னுடைய சாதனைகளை மேலும் மேலும் குவிக்க முடியும், கொள்கை எதிரிகளை சந்திக்க முடியும். எனவே இந்த கருத்தை செயல்படுத்தி கொண்டு அரசனுடைய சமூக நீதி, மாநில வளர்ச்சி, தொழில் திட்டங்களையும் தொழில் முதலீட்டு திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று முன்னேறி செல்வோம். சிந்திப்போம். நன்றி. வணக்கம்.